வெல்கம் டு மானஸ் கிச்சன். இன்றைக்கி மானஸ் கிச்சனில் ஒரு ஒயிட் சென்னா வச்சு ஒரு குருமா பண்ண போகிறோம். இது சென்னா மட்டும் இல்லாமல் வெஜிடபிள் சேர்த்து இதில் பண்ண போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நைட்டு வந்து ஓவர் நைட் ஊற வச்சிடணும். ஒரு கப்பு சென்னா எடுத்திருக்கேன், வெள்ளைக்கடலை எடுத்திருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது ஒரு டேபிள் ஸ்பூன் தான் எடுக்க போகிறோம். அடுத்து கறி லீவ்ஸு தேவையானது, கொஞ்சமாக உருளைக்கிழங்கு எடுத்திருக்கோம். ஒரு சின்ன ரெண்டு சின்ன உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்திருக்கோம். ரெண்டு சின்ன தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி ரெண்டு சின்ன வெங்காயம், அதாவது பெரிய வெங்காயம் சைஸில் சின்னதை எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து நம்ம குக்கரில் தான் இதை செய்ய போகிறோம். குக்கரில் வித்தின் ஒரு 20 to 25 மினிட்ஸில் பண்ணக்கூடிய ஈஸியான குருமா இது. குக்கரில் அப்படி எல்லாத்தையும் சேர்த்து தாளித்து விட போகிறோம். இப்போது குக்கரில் நல்லா வந்து ஆயில் போட்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் ஆயில் போட்டுக்கலாம். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போதுமானது. இதில் நம்ம வெங்காயத்தை சேர்க்க போகிறோம். இதில் முழு கரம் மசாலா எதுவுமே இல்லை, கடைசியில் நம்ம கரம் மசாலா பவுடர் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ குழந்தைங்க சாப்பிடும்போது ஒரு சிலருக்கு இந்த ஏலக்காய் இந்த கிராம்பெல்லாம் பல்லில் கடிப்படும்போது அவங்களுக்கு பிடிக்காது, அதனால் நம்ம முழுசு ஆட் பண்ணாமல் பவுடர் ஆட் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து வெங்காயம் ஒரு ஹாஃப் குக் ஆனவனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் அதை வதக்கி எடுக்கிறோம். அடுத்து கொஞ்சம் கறி லீஃப் சேர்த்தாச்சு. தக்காளியும் சேர்த்தாச்சு. ரொம்ப இது எல்லாமே வதங்க வேண்டாம், எல்லாமே குக்கரில் வேகிறதால 4 to 5 விசில் எடுக்கிறதால உங்களுக்கு வந்து ரொம்பவும் வந்து வதக்க வேண்டாம், ஒரு ஹாஃப் குக் ஆனால் போதும். அடுத்து நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். அடுத்து கடலையும் சேர்த்துட்டோம், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துடலாம், மிளகாய்த்தூளும் சேர்த்தாச்சு. நான் காரத்துக்கு இன்றைக்கி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்து கரம் மசாலாவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் இந்த மசாலாவோட அந்த காய்கறி இருக்கக்கூடிய மற்ற சென்னா எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி ஒரு 1/2 to 1 மினிட் வந்து உப்பு போட்டு மூடி போட்டு, குக்கர் மூடி இல்லாமல் நார்மல் மூடி போட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணணும். அதுக்கப்புறம் மூடி எடுத்துட்டு, ஏன்னா அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கும். ஒரு கப்பு கடலை எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் வந்து ஒரு 2 கப்பு 2 to 1.5 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பீன்ஸையும் கேரட்டையும் ஏன் வந்து இப்போ ஆட் பண்ணுறோன்னா இது வந்து சீக்கிரம் குக் ஆகிடும். முன்னாடியே வந்து வதக்கிட்டு அவ்வளோ நேரம் வதக்குனா நல்லா கலர் மாறிடும். அதனால் இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேரட்டையும் பீன்ஸையும் சேர்த்துக்கலாம், இல்லை தண்ணி ஆட் பண்ண பிறகு கூட சேர்க்கலாம். அது ரெண்டுமே நல்ல டேஸ்ட் கொடுக்கக்கூடிய காய் தான், அதனால் நல்ல கலர் மாறாமல் நமக்கு கிடைக்கும். ஃபைனலாக கொஞ்சம் லெமனையும் கொரியண்டர் லீவ்ஸையும் சேர்த்துடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக யார் வேணாலும் செய்யக்கூடிய ஒரு குருமா தான் இது. இப்போ மூடியை போட்டு ஒரு 3 to 4 விசில் எடுத்தால் போதும். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் போதும். சூப்பரான ஒரு குருமா ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கு, நானுக்கு, ரைஸுக்கு, எதுக்கு வேணால் நீங்கள் சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.